हलो गाइस वेलकम बैक टू बॉयज गेमिंग चैनल इन द वीडियो நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Clash Squad ranked squad அந்த மாதிரி சூப்பர் ஆச்சு அதுவும் நம்ம இந்த புதுசா Clash Squad ranked level கிராண்ட் மாஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க கிராண்ட் மாஸ்டர் rank சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் rank சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வேற M1014 சொல்லிட்டு ஒரு கன் ஸ்கின் தராங்க அது கோல்டன் கலர் இருக்கும் நீங்க அப்டேட் பேட்ச்லயே பாத்துるவீங்க நிறைய பேர் அதுக்கு தான் விளையாண்டு இருக்காங்க நானும் அதுக்கு தான் விளையாண்டு இருக்கேன் இது ரெண்டாவது இப்போ இப்போ நான் அதுக்கு கோல்டு ஒன்று தான் இருக்கேன் நான் கோல்டு த்ரீ இருமே நான் தாண்டவே இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நாங்கள் மூணு மேட்ச் நாங்கள் நாலு மேட்ச் ஜெயிக்கிறது அவங்க எங்கள் எதிர் ஆப்போனண்ட்டும் நல்லா டஃப் கொடுப்பாங்க இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறது அவங்க தான் ஏன்னா எடுத்து அவங்க ரெண்டு பேர் நாக் ஆகிடுவாங்க ரெண்டு பேர் நாக்காயிட்டு இன்னொருத்தவங்க நாக் ஆகிடும் இன்னொருத்தவங்க உள்ளே போய் அடிக்க பார்ப்பான் அவன் நாக்கே செத்துருவான் இப்போ அவன் அடி வாங்கி செத்துருவான்னா இங்கே தப்பிச்சு போய் உட்காந்துருப்பேன் நானும் உட்காந்து மெடிக்கெட் போகிறேன் மெடிக்கெட் போட்டுட்ருப்பேன் போட்டுட்ருக்கும்போது ஒருத்த வருவான் சரி நான் மெடிக்கெட் போட்டு முடிச்சோடனே ஒருத்த வந்தோடனே நான் அவனை அவனை குத்தி கொள்ளணும் குத்தணும் சரி குத்த முடியல என்னால் ஏன்னா அவன் குத்துனா ஓடி போகிறான் வேற சரி அடித்து முடிச்சிடணும்னு பார்த்தா முடியலை அவனை அடிச்சுட்டேன் ஷர்ட்டு சரி ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சில கொஞ்சோண்டு ஹெச்பி தான் இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க நான் அடுத்த செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து M1978 அந்த மாதிரி உள்ள அது வந்து டபுள் கன் டபுள் M5 உள்ள கன் எடுப்பேன் மேக்னம் உள்ள கண்ணை அந்த கன்னை எடுத்துகிட்டு நானும் ஆண்டு இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம் கன்ஃபார்ம் நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு கில் அடிப்போம் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும் இந்த இந்த ரேட் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் பாஸ் சொல்ல போனால் அந்த ரேட் பாஸ் சூப்பராக தான் இருக்குது இந்த ரேட் பாஸ் நிறைய பேர் போட்டுருக்காங்க சஜஸ்ட் பண்ணுறதா மட்டும்தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு நான் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் தான் அனுப்பிக்கிறேன் ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உங்களால் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கூட உங்களால் கிளிக் பண்ண வேணாம் ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் அது போதும் எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் போட்டுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வரும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் போட போட உங்களுக்கு நான் வந்து இவ்வே நான் லைவ் போடலாம் அவர் சொல்லி அவர் இஷ்டம் வந்து நான் லைவ் போடுவேன் உங்களுக்கும் நீங்கள் நல்லா கட்டாக இருக்கும் இல்லை எங்கள் ஆக்கு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சிட்டனா இங்கே வந்து நான் ஃப்ரெண்டுக்கு ரிவே கொடுத்துருவேன் என் நட்பு தானே முக்கியம் சொல்லிட்டு நானும் ரிவே கொடுப்பேன் உங்களுக்கு அனுப்புவான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எண்மி இருப்பான் அவன் தான் நான் இன்னும் ரெண்டு பேர் இன்னொருத்தவனை வந்து நாக் பண்ணிடுவான் நான் எப்போ நீ உட்காந்துருப்பேன் இன்னும் சுடுவாங்க நானும் அடிவாங்க இங்கேருந்து ஒழிஞ்சுப்பேன் ஒழிஞ்சிக்கிட்டு அவள் எப்போ வருவான்னு பார்ப்பேன் பார்த்துட்டே பார்த்தோம் நாக் ஆகிடுவான் இவன் நாக் ஆகிடுவான் ஏன்னா வந்து அடிக்கிறான் நல்லா அடிக்கிறான் நாக்கு இப்போ நான் இங்கே வந்து அவன் டக்கு செத்து போயிடுவான் கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிடுவான் நான் கீழே குதிச்சுட்டு செத்துடுவான் போயிடுறதுக்குள்ள அது போயிடுவோம் அது என்ன மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன் சரி ஓகே அப்படின்னா மறுபடியும் அதே தான் எடுப்பேன் ஏன்னா அவர் போயிட்டு சரி சொல்லிட்டு புதுசாக ஃப்ரீஸ் கிரனேட் வந்துருக்காங்க அதுக்கு என்ன பவர்னா நீங்கள் ஒரு இந்த அந்த கிரனேட்டை போட்டிங்கன்னா டேமேஜ் விடுறதோட அந்த சுற்றி சில ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ஜோன் உருவாகி நீங்கள் ஷூட் பண்ணுறதையும் ஷூட் பண்ணுறதையும் டைமை குறைக்கும் நீங்கள் மூமெண்ட் ஸ்பீடை குறைக்கும் ஹெச்பியும் குறைக்கும் 20-20 HP 20 ஒரு 5 HP இல்லை 10 HP குறைக்கும் அதுக்குள்ளே வந்து இது வந்து கிளாஷ் ஸ்குவாட்ல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க கிளாஷ் ஸ்குவாட் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் கிளாஷ் ஸ்குவாட் அந்த கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் நம்ம கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்ல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க அது இன்னும் வேறு எந்த இதில் கொண்டு வரல ரேங்க்லேயும் கொண்டு வரல கிளாசிக்லேயும் கொண்டு வரல முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருவாங்க அதேமாதிரி இந்த யூஎஸ்ஐயும் இன்னும் யூஎஸ்ஐ மட்டும் கொண்டு வந்துட்டாங்க இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் பத்து அடிச்சு முடிச்ச டாக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து போட்டுருவான் போட பார்ப்பான் நான் போட மாட்டேன் மண்டல மெடிக்கெட் போட்டு மெடிக்கெட் போடுவேன் மெடிக்கெட் போட்டே போடுவேன் மெடிக்கெட் போடுவேன் போட்டுகிட்டே இருக்கும் போது டக்குன்னு என்னன்னா அங்கேருந்து ஒருத்த ஓரவா பார்ப்பான் இங்கே இங்கேருந்து சரி இப்போ வந்து எப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டப் 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 நாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த சுடுவான் இங்கே வந்து இங்கே இப்போ நிற்பான் சரி தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவான் நான் இங்கே பார்ப்பேன் சரி ஓடலான்னு பார்க்கும்போது டப்புன்னு அடிச்சுட்டு பிடிச்சிடுவான் ஹெச்ஷர்ட் தான் விழுந்துருக்கும் ஏன்னா அவ்வளோட அவ்வளோ ஹெச்பி வச்சுருந்தேன் அவ்வளோட டக்கு காலியாக இருக்காது ரூம்பு பய பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லைக் கொடுத்துட்றேன் ஏன்னா லைக் கொடுத்தா தான் அவங்க தேவை போடுவாங்க சரி ஓகே லைக்கு அது உனக்கு ஒரு லைக் ஓகே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சு முடிச்சிருவா இந்த ஒரு விலை பாசாவோட பார்த்தீங்கன்னா இங்கே 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 இங்கே
முடிச்சா முடிச்சாச்சு முடிச்சாச்சு தும்மல் வந்துட்டு சாரி முடிச்சாச்சு தின்னா அப்படின்னு நான் தான் ப்ரோ பிளேயர் காட்டுது பார்த்தீங்களா நான் தான் ப்ரோ பிளேயர் எப்போவுமே சரி ஓகே அப்படி அமௌண்ட் போய் இந்த மேட்ச் நாங்கள் தோற்றுருவோம் ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து நான் ஷார்ட் கிரன் இருக்க மெம்மன் ட்வெண்ட்டி போய் மட்டும் நம்பி போவேன் ஜட்ஜு ஓட்டோ நட்டி நான் காக்குவேன் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஷார்ட் கிரன் தானே நீங்கள் வாழ்க்கை சொல்லிட்டு சரி தினா இப்போ போகிறோம் நம்ம போயிட்டு உள்ளே போக போகிறோம் இப்போ உள்ள வீட்டுக்குள்ளே போக போகிறோம் பேய் வீட்டுக்குள்ளே போக போகிறோம் உள்ள வீட்டுக்குள்ளே போயாச்சு ஓகே உள்ள போயாட்டு உள்ள பத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோப் போட்டு பாப்பா எவ்வளோ செடி இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் கீழே இல்லை எல்லாருமே கீழே அறிக்கிட்டு உஷாராக கீழே அறிக்கிட்டு இந்த பேஸில் எங்கள் பேஸில் வந்து அட்டாக் பண்ணி முடிவு பண்ணிடுவாங்க முடிவு போட்டு நான் நம்ம பார்த்தேன் ஃபஸ்ட்டு தான் ஸ்கோப் போட்டு பார்ப்பேன் இங்கே எவ்வளோ இருக்க மாட்டாங்க டக்குனுக்கு கீழே வந்து பார்ப்பேன் இங்கே ஒருத்த வந்து எரிமி வந்து வந்துட்டு இருப்பா நான் அதனால் சிக்னல் கொடுத்துருவேன் எனிமி ஸ்பாட்டன்னு சொல்லி கொடுத்துருவான் எனிமி ஸ்பாட்டன் சொல்லிட்டு கொடுத்துருவான் உஷாராக ஆனால் அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பேர் அடித்து முடிச்சிடுவான் அவன் அப்டா அப்புறம் அடித்து முடிச்சிடுவான் அவன் நான் காய்க்கி விட்ருவான் செத்துட்டான் அப்படியே எவ்வளோ அப்சி இப்போ அப்படி இருக்குன்னு தெரியல சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருப்பேன் பார்த்து அவனுக்கும் இவன் அந்த பையன் க்ளூவாக எப்படி போனது திரும்ப ப்ரோட்ருவான் இருக்கான் அந்த கேப்புக்கு எவ்வளோ எண்ணி டீம் நானும் நினைப்பேன் வரமாட்டேன் நினைப்பா அவத்தினா அடிச்சு முடிச்சிடுவாங்க சார் பயந்துட்டு ஓடுவேன் டப்ட டப்டப்பா ஓடுறாடே ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுவேன் செத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ நான் இங்கே அந்த டீம் இவன் ஒன்றும் பண்ண மட்டும் செய்வேனாப்பா பார்த்தீங்கன்னா அவன் நல்லா அடி வாங்கிட்டு அமைச்சு வாங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவள் கதை இதுதான் டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சிடுவோம் பாருங்க இவன் செத்துருவான் பாருங்கள் செத்துருவான் பாருங்கள் நல்லா பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் செத்துட்டானா செத்துட்டேன் அப்புறம் அவன் நல்லா டேமேஜ் ஆகிட்டான் நல்லா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் டெத்து அவ்வளோதான் வேற மாதிரி தினா இப்போ 2-2 இப்போ ரெண்டும் சமநிலை இரண்டும் சமநிலை தினா இந்த மேட்ச் ஜெயிக்க போகுது யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்குது ஜெயிப்போம் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு எங்கள் வெற்றி கொடியை நாங்கள் நாட்டுவோம் நாட்டிகிட்டே இருப்போம் பொழுதடிக்கும் நாட்டுவோம் சரி ஓகே தினா 2-2 இருக்குது நம்ம ஆஃப்லைன் ப்ராக்டிஸ் வந்து ஆஃப்லைனில் நிற்பேன் அப்படியே சேஞ்ச் பண்ணி அப்படியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நிற்பேன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நிற்பேன்னா ஒரு ப்ராங்க் சொல்லிட்டு பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நிற்பேன் சுற்றி காட்டுற பேக்ரவுண்டை சரி ஓகே முடிஞ்சவங்க தான் இதுக்குமே நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடிஞ்ச முடியாது நான் போடுவோம் இன்னும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போகிறேன் ஓகே இப்போ டக்குனு நான் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அமௌண்ட் வந்து பேச்சு என் ஃப்ரெண்டை நாக் பண்ணிட்டான் நான் டக்குனு வேகமாக ஓடுற மேலே போயிட்டு அம்மாவுக்கு ரிவியூ கொடுக்க சொல்லிட்டேன் கடைசிக்கு இவன் ஃப்ரெண்டு ரிவியூ கொடுக்க மாட்டான் வந்து நான் ரிவியூ கொடுப்பேன் தீனா நான் ரிவியூ கொடுத்துருவேன் ஃப்ரெண்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா பார்த்தீங்கன்னா 7-5 பேர் போவோம் தீனா அப்பயும் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்க ஃப்ரீஸ் பாம் போட்டு பார்த்தீங்களா ஃப்ரீஸ் பாம் இருக்குது பார்த்தீங்களா இதனால் தான் அந்த இது பாவல் சரி ஃப்ரீஸ் பாம் இந்த ஃப்ரீஸ் பாம் வச்சு நம்ம என்ன பண்ணாலும் எப்போ வேணாலும் இனிமேல் நாக் பண்ணிக்கலாம் டார்கெட்டை நியூக்ளியர் ஸோ இப்போ நம்ம கீழே இறங்குறோம் இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டு கீழே இறங்குவோம் எனிமி பார்த்தீங்கன்னா கீழே இப்போ அலை ஏற்கனவே 3 இப்போ 2-2 நாங்கள் ஸ்குவாட் இருக்கோம் எனிமிக்கு 2 பேர் தான் இப்போ நான் வந்து அப்போ அங்கே ஒருத்த மேலே வந்து அவனை முடிச்சிருவாங்க அவனை ஏற்கனவே முடிச்சிருவான் இப்போ அவன் மேலே வரத்தான் கீழே அவன் சுட்டுதான் மேலே வந்துடுவான் இப்போ என்ன பிரச்சனை இப்போ நான் கீழே அங்கே குதிச்சு கற்றுக்குறோம் இப்போ ஒருத்த மேலே வந்துடும் சரி ஓகே மேலே வந்துட்டானா பரவாயில்ல சரி ஓகே நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவான் சரி ஓகே மேலே மேலே போயிருக்கு தேவையில் போயிட்டா அடி வாங்கி ஆனால் இப்போ சிவ செத்துருவான் செத்துனா செத்துருவான்னா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அவன் முடிஞ்சிச்சு தீனா இப்போ எனக்கு இவே கொடுத்துட்டாங்க தச்சா இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம் இந்த மேட்ச் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண மேட்ச் நம்மளே ப்ரோ பிளேஸ் தான் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவால் எம்என் டொட்டி தான் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் இந்த எஸ்பி தோலை எல்லா கண்ணோட எம்என் டொட்டி ஆல் ஸ்னைப்பர்ஸ் சொல்லப்போனா ஏன் இந்த எம்என் டொட்டி பிடிக்கிட்டா க்ளூவால் பிரேக் பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் எம்என் டொட்டி பேர் அழகாக ஆக்சுவலி அடிச்சிருக்கேன் வந்துட்டேன் ஒன்றும் இல்லை சிம்பிள் தாங்க ஒன்று நீங்கள் நம்ம செட்டிங்ஸில் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ஏம் டு ஸ்கோப் அதை கொடுத்தீங்கனாலே போதும் நீங்கள் சாதாரணமாக கொடுக்குறதோ ஏம் டு ஸ்கோப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஹெட்செட் போய் விடுறதோட உங்களுக்கு போதா இல்லையான்னு தெரிஞ்சு ஞானம் வச்சுட்டா எங்கே தெரியாது ஸ்கோப்பு அப்போ நீங்கள் ஸ்கோல் பண்ணால் கூட நீங்கள் அழகாக டக் பண்ணி நீங்கள் ஸ்கோப் நவுத்துறதுக்கும் நீங்கள் ஆனால் ஒரு ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பட்டன் லெஃப்ட்டு திருப்பி ரைட்டில் தான் மேப்பு இல்லைனாக்கி டவுனு ரைட்னா ரைட்டில் லெஃப்ட்னா லெஃப்ட்டு
திருப்பி நீங்கள் ஒரு ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும், புல்லட் நேராக போய் நீங்கள் மேலே பண்ணுறோம். சப்போஸ் இன்டு மார்க் கொடுக்கலாம் கூட, இது மேலே இன்டு மார்க்னு இருக்கும், அதை கொடுத்து நான் போயிருப்பேன். எவ்வளோ நான் கைடா என்ன டப்பு டப்புனு முடிச்சு விட்றவனும் முடிஞ்சிடும் செத்துனாவன். இதை என்ன தெரிவித்து போவேன், எனக்கு சோனம்பா போட்டுருவேன், அதையும் உடப்பா வேணும்டே. இவன் செத்துடுவான், செத்துறான் ஆமாம். நாங்கள் போய் இவே கொடுப்பேன், எனக்கு கூட நான் மாச்சு ஜெயிச்சிடும். வச்சிட பூவியார் நாங்கள் பூவி அடிக்கிறதுக்கே பிறந்தே இருக்கோம். இப்போக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோமும் நோட்டிஃபிகேஷன் வரும், சரி இதை சொல்லிட்டேன். ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் அதான் பெருவாக சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்டில் இருங்க, கொரோனா வைரஸ் ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். ஓகே, இப்போதைக்கு உங்கள் பேட்ஸ் கேமிங் சேனல் இந்த வீடியோ நம்ம கிளாஸ் கோலை பற்றி பார்த்துட்டு அந்த வீடியோ நம்ம சந்திப்போம். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், யார் வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, நானும் வீட்டை விட்டு வெளில போகாமல் இருக்கா, நீங்கள் வீட்டு போக வெளில போகாமல் இருக்கா, ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம்.